இந்திய அரசியல் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காமராஜரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காமராஜர் இவர் இயர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா குமாரசாமி காமராஜர். இவர் ஜூலை 15, 1903 பிறந்திருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்துல தான் பிறந்தாரு. காமராஜர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு ஆற்றிருக்காருன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோம்னா 1954 இருந்து 1963 வரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக தன்னோட சேவைகளையும் அவர் தொடர்ந்து செஞ்சிருக்காரு. காமராஜர் ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்தனால பண நெருக்கடி காரணமாக அவர் கல்வி பெற முடியல. இருந்த போதும் படிப்புல அதிகமாக ஆர்வம் கொண்ட அவர் சிறு வயதுல இருந்துட்டு அரசியல்ல அதிகப்படியான ஆர்வம் காட்டியிருக்காரு. 1920 ஒரு பகுதியில அவர் இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஈடுபட்டு மகாத்மா காந்தியின் தலைமையிலான முதலாமை இயக்கத்திலையும் தீவிரமா பங்கேற்றிருக்காரு. காமராஜர் அவரோட தலைமைத்துவ திறமை மற்றும் சுதந்திரத்திற்கான அர்ப்பணிப்புக்காக அங்கீகாரம் பெற்றிருக்காரு. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களிலும் பிரச்சாரங்களிலும் மக்களை ஒன்று திரட்டி அவர் பல முக்கிய பங்குகளை ஆற்றிருக்காரு. இதன் விளைவாக அவர் சுதந்திர போராட்டத்தின் போது அதிகப்படியான கைதுகளையும் சிறைகளையும் பார்த்திருக்காரு. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு காமராஜர் சமூக மற்றும் அரசியல் சீர்திருத்தத்துல தன்னுடைய கவனத்தை முழுமையா செலுத்திருக்காரு. சமூகத்துல ஒதுக்கப்பட்ட பிரிவினரை உயர்த்துறதுக்கான வழிமுறை என்னன்னு அவர் யோசிச்ச போது கல்விதான் அதுக்குரிய சிறந்த சக்தியா இருக்கும் அப்படின்றத அவர் உறுதியா நம்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காமராஜர் பல்வேறு கல்வி சீர்திருத்தங்களையும் தொடங்கினாரு. உலக அளவுல கல்வியை மேம்படுத்துறதுக்கும் தமிழ்நாட்டுல கல்வியறிவின்மையை ஒழிக்கிறதுக்கும் அவர் வந்துட்டு ரொம்பவே பாடுபட்டு இருக்காரு. அவர் முதலமைச்சராக இருந்த போது சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு பல முற்போக்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்தினாரு. பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக மதிய உணவு திட்டம், கிராமப்புற வளர்ச்சி, விவசாயத்தை மேம்படுத்துவது, இந்த மாதிரி நோக்கங்களை தான் அவர் முக்கியமா கொண்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஆட்சி காலத்துல கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல தமிழகம் வந்துட்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆட்சி எளிமையாகவும் நேர்மையாகவும் இருந்ததுனால மக்கள் அவரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அவரோட சாதனைகள்னால அவருக்கு அதிகப்படியான புகழ் இருந்தாலுமே அவர் வந்துட்டு ரொம்பவே பணிவுடன் தான் நடந்துகிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு தேசிய அளவுல பதவி கிடைத்த போதிலும் அந்த பதவியை அவர் ஏற்க மறுத்தார். அதுக்கு பதிலா காங்கிரஸ வலுப்படுத்துறதுக்கும் இளைய தலைமுறைகளை அதுல கொண்டு வந்து எப்படி சேர்க்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் அதிகமா கவனம் செலுத்தினாரு. காமராஜர் 1975 அக்டோபர் 2 இயற்கை எழுதினார். தன்னலமற்ற சேவை மற்றும் மக்கள் நலனுக்காக அவர் தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம கல்வி மற்றும் நிர்வாகத்திற்கான அவரது பங்குகள் இந்தியாவில இருக்கிற தலைமுறை தலைவர்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் அளிச்சுட்டு தான் இருக்கு. காமராஜரோட பிறந்த நாள் ஜூலை 15 கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்திற்கான அவரது பணியை போற்ற வகையில தமிழகத்தோட கல்வி வளர்ச்சி நாளாக இன்று வரையிலும் கொண்டாடப்பட்டுதான் இருக்கு.